السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين ஒரு உண்மையான நம்பிக்கையாளரின் அடையாளத்தை எடுத்துரைத்தவாறு ஒரு சந்தர்ப்பத்தின் போது ஹஸ்ரத் நபி அல்லாஹும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தமக்காக விரும்புகின்றவற்றை தமது சகோதரருக்காக அல்லது பிறருக்காக விரும்புவரே உண்மையான நம்பிக்கையாளர் ஆவார். இது எப்படிப்பட்ட வழிகாட்டும் விதிமுறை என்றால், குடும்பம் முதல் உலகளாவிய தொடர்புகள் வரை எல்லா மட்டத்திலும் அன்பு, நேசம் மற்றும் சமாதானத்திற்கான அடித்தளத்தை ஏற்படுத்தி தருகின்றது, சண்டைகளை ஒழிக்கின்றது, உள்ளங்களில் மென்மையை உருவாக்குகின்றது, ஒருவர் மற்றவருடைய உரிமைகளை வழங்குவதன் பக்கம் கவனமூட்டுகின்றது, நான் பல சந்தர்ப்பங்களில் அந்நியர்களின் முன்னிலையில் இந்த விஷயத்தை எடுத்துரைக்கும் போது அவர்கள் பெரும் தாக்கத்திற்குள்ளாகின்றனர். ஆனால் நல்ல விஷயங்களை எடுத்துரைத்து மக்களை தாக்கத்திற்குள்ளாக்குவது மட்டுமே நமது நோக்கம் அன்று, மாறாக நமது செயல்களால் இஸ்லாமிய கட்டளைகளின் அழகை நிறுவனம் செய்து காட்டுவதே நமது நோக்கமாகும். நீங்கள் கூறும் விஷயங்கள் நல்ல விஷயங்கள்தான், ஆனால் உங்களில் எத்தனை நபர்கள் அதன்படி செயல்படுகின்றீர்கள் என்று நம்மிடம் அந்நியர்கள் கேள்வி கேட்கலாம். சந்தர்ப்பம் வரும்போது சுயநலத்தை வெளிப்படுத்தாதவர் எத்தனை நபர்கள் உங்களில் உள்ளனர் என்றும் கூட அவர்கள் நம்மிடம் கேட்கலாம். விஷயத்தை கூறுபவர் அவ்விஷயத்தின்படி தானும் அமல் செய்யும் போதுதான் அதன் சிறப்புகள் வெளிப்படும். நமது சொல்லும் செயலும் ஒன்றுபோல் இருக்கும்போதுதான் நமது சிறப்பு தனித்தன்மை மக்களுக்கு தெரிய வரும். மக்கள் பேச்சை கேட்பதோடு நின்று விடுவதில்லை, மாறாக நம்மை பார்க்கவும் செய்கின்றார்கள். நான் ஜெர்மனி சுற்றுப்பயணத்தின் கடைசி ஜும்மாவில் கூறியிருந்தேன், ஜெர்மனியில் ஒரு பள்ளிவாசல் திறப்பு விழா சந்தர்ப்பத்தின் போது அந்த பகுதியின் மாவட்ட கமிஷனர் கூறினார், நீங்கள் பெண்களுடன் கை குலுக்குவதை தவிர்த்து அவர்களை அவமரியாதை செய்கின்றீர்கள் என்று நம் மீது ஆட்சேபனை செய்தார். அதற்கு விளக்கமான மற்றும் திருப்திகரமான பதிலை நான் வழங்கினேன். எனது அந்த பதில் தொடர்பாக தனது கருத்தை கூறியவாறு ஒரு நபர் கூறினார்,
ஒவ்வொருவருக்கும் சுதந்திரம் உள்ளது என்பது உண்மைதான். அவரது மார்க்கம் அல்லது மரபு அவருக்கு என்ன கூறியுள்ளதோ நாட்டிற்கும் நாட்டு மக்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தாதவரை அதன்படி செயல்படுவது அவரது உரிமையாகும் என உங்கள் கலீஃபா கூறியுள்ளார்கள். ஆனால் அகமது இளைஞர்கள் இதன்படி அமல் செய்கின்றார்களா இல்லையா, அல்லது அகமதியத்தின் பெரும்பான்மை இதன்படி செயல்படுகின்றதா இல்லையா என நாங்கள் பார்ப்போம். அப்போதுதான் இதன் உண்மை நிலவரம் எங்களுக்கு தெரிய வரும் என அவர் கூறினார். ஆக நாம் மார்க்கத்தின் பெயரால் ஒரு கட்டளை பற்றியோ அல்லது மார்க்கம் போதிக்கும் உயரிய நல்லொழுக்கங்களையோ எடுத்துரைக்கும் போது அதன்படி இவர்களின் அமல் எப்படி உள்ளது என்பதை அந்நியர்கள் பார்க்க தயாராக இருக்கின்றார்கள். உங்களுடைய நல்லொழுக்கங்கள் உயரியதாக இருக்கும் போதும் ஒருவர் மற்றவருடைய உணர்வுகள் மற்றும் எண்ணங்களுக்கு மதிப்பளிக்கும் போதுதான் நீங்கள் உண்மையான நம்பிக்கையாளரா இல்லையா என்பது தெரிய வரும். ஹஜரத் நபி அல்நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அந்த அளவுகோலை எவராலும் மறுக்க முடியாது. அந்த அளவுகோல் என்னவென்றால், நீங்கள் உங்களுக்காக விரும்புகின்றவற்றை உங்களது சகோதரர்களுக்காகவும் விரும்புங்கள் என்பதாகும். உங்களுடைய உரிமைகளை பெறுவதற்கு மட்டும் நீங்கள் நீதி நீதி என துடிப்பவர்களாக திகழ்ந்து பிறரின் உரிமைகளை கொடுக்கும் இடத்தில் எதிர்மறையான நிலைப்பாட்டை வெளிப்படுத்துதல் கூடாது. எனவே நாம் நமது உரிமைகளை பெறுவதற்கு எவ்வாறு நிம்மதி இழந்து விடுகின்றோமோ அதே போன்று பிறரின் உரிமைகளை நிறைவேற்றுவதற்காகவும் அதே அளவுகோலை நாம் நிலைநாட்ட வேண்டும். நம்மிடத்தில் ஏதாவது தவறு ஏற்பட்டுவிட்டால் நாம் மன்னிக்கப்பட வேண்டும், எந்த தண்டனையும் நமக்கு தரப்படக்கூடாது என நாம் நமக்காக விரும்புகின்றோம். அவ்வாறு இருக்கும்போது வேறு ஒருவர் தவறு செய்து அதனால் நாம் பாதிப்பிற்குள்ளாகி இருந்தாலும் கூட அந்த நபர் பெரிய குற்றவாளி இல்லை என்றால், மீண்டும் மீண்டும் அவர் குற்றம் புரியவில்லை என்றால் அவருக்காகவும் நாம் மன்னிப்பையே விரும்ப வேண்டும். ஆயினும் ஒருவரின் தவறால் ஜமாத் அல்லது சமுதாயத்தின் நலன் பாதிக்கின்றதென்றால் அது தனிநபர் தவறாக இருக்காது. அந்த குற்றம் அந்நிலையில் சமுதாய குற்றமாக ஆகிவிடும். பின்னர் அதுபோன்ற மக்கள் தொடர்பாக ஜமாத் அமைப்பு தீர்மானிக்கும், தனிநபர் தீர்மானிப்பதில்லை. எவ்வாறு இருப்பினும் சமூகத்தின் அன்றாட வாழ்க்கையில் நாம் எங்கு நமக்குரிய உரிமைகளை பெற விரும்புகின்றோமோ அங்கு பிறருக்குரிய உரிமைகளை கொடுப்பதற்கும் நமக்கு எண்ணம் இருக்க வேண்டும். நமக்கு அவ்வாறு எண்ணம் உள்ளதா இல்லையா என்று நாம் ஆய்வு செய்ய வேண்டும். இதன் அடித்தளம் குடும்பமாகும். நண்பர்களாவர், சகோதர சகோதரிகளும் மற்றும் ஏனைய உறவினர்களும் அதில் அடங்குவர். சிறிய அளவில் இந்த சிறிய மட்டத்தில் அதற்குரிய எண்ணங்கள் இருந்தால் பின்னர் சமூகத்திலும் பெரிய அளவில் அந்த எண்ணங்கள் பரவிக்கொண்டே செல்லும். சுயநலம் முடிவுக்கு வந்துவிடும். பிறரின் உரிமைகளை கொடுப்பது பற்றி அதிகம் பேசப்படும். மன்னித்தலின் பக்கம் கவனம் அதிகரிக்கும். தண்டிப்பதன் பக்கம் அல்லது தண்டனை பெற்றுக் கொடுப்பதன் பக்கம் கவனம் குறைந்துவிடும். அல்லாஹ் திருக்குர்ஆனில் வெளிப்படையான உரிமைகளை மற்றும் தேவைகளை கவனத்தில் கொள்வதன் பக்கம் கவனமூட்டியதுடன் மன்னித்தலின் பக்கமும் கவனமூட்டியுள்ளார். அல்லாஹ் கூறுகின்றான் ஒரு இடத்தில், அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸிர்ராய்
வல்லராய் வல் காலிமீன் அல் கைல வல் ஆஃபீன் அனின்னாஸ் வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன். அதாவது அவர்கள் செல்வ செழிப்பிலும் வறுமையிலும் செலவு செய்கின்றனர், மேலும் அவர்கள் கோபத்தை அடக்குகின்றனர், மக்களை மன்னிக்கின்றனர், அல்லாஹ் நன்மை செய்பவர்களை நேசிக்கின்றான். இந்த வசனத்தில் முதலில் அல்லாஹுவின் ஏழை அடியார்களின் உரிமைகளை வழங்குவதற்காக செலவிடுவது தொடர்பாக அல்லாஹ் கூறியுள்ளான். பிறருக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் கண்டிப்பாக மொஹ்சின்களாக, நன்மை செய்பவர்களாக அவர். அவர் பிறருக்கு பயனளிக்கக்கூடியவராகவும் நன்மையில் நிலைநிற்பவராகவும் இறையச்சத்தின்படி வழி நடப்பவராகவும் இருக்க வேண்டும். எனவே நன்மையில் நிலைநிற்கக்கூடிய, அல்லாஹிற்காகவும் இறையச்சத்தின் வழியில் பிறருக்கு நன்மை செய்யக்கூடியவர்களாகவும் அந்த நபர்கள் இருப்பர். நிச்சயமாக இவர்களே மூசின்கள், நிச்சயமாக இவர்களை நன்மை செய்பவர்கள் ஆவர். அல்லாஹுவின் அடியார்களின் உரிமைகளை நிலைநாட்டுவதில் தன்னலமற்றவராகவே அவர்கள் இருப்பர். அவர்கள் மறைவாகவும் வெளிப்படையாகவும் அல்லாஹுவின் திருப்திக்காக செலவிடுபவர்களாக இருப்பர். இந்த நிலை மனிதனிடம் உருவாகிவிட்டால் பின்னர் அவர் சுயநலத்துடன் ஒருபோதும் செயல்பட மாட்டார், தனது சகோதரனுக்கு ஒருபோதும் தீங்கை விரும்ப மாட்டார். அதுபோன்ற மக்கள் ஆன்மீக நிலையிலும் முன்னேறுபவர்களாகவே இருப்பர். அத்தகைய நபர்கள் அல்லாஹ் நேசிக்கின்ற மக்களில் இணைந்து விடுவர். அடுத்து அல்லாஹ் நன்மை செய்பவர்களின் அடையாளமாக இவ்வாறு கூறுகின்றான், அவர்கள் உணர்ச்சிகளை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பர். கோபம் வருவது இயற்கையானதாக இருக்கும் இடங்களிலும் கூட அவர்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி விடுவர், கோபத்தை அடக்கி விடுவர். கோபத்தை அடக்கிய பிறகு மக்களை மன்னிக்கும் பழக்கமும் அவரிடத்தில் இருக்கும். அந்நிலையிலேயே உணர்ச்சிகளை கட்டுப்பாட்டில் வைக்கும் அவரது தரம் பரிசோதிக்கப்படும். இது ஒன்றும் சாதாரண விஷயம் அல்ல. கோபத்தை அடக்கி பழிவாங்கும் உணர்ச்சியை உள்ளத்திலிருந்து அகற்றி விடுவது என்பது மாபெரும் விஷயமாகும். அதாவது கோபமும் படக்கூடாது, பழிவாங்கும் எண்ணமும் உள்ளத்திலிருந்து அகன்றுவிட வேண்டும். கோபத்தின் உணர்வுகளை உள்ளத்திலிருந்து வெளியேற்றி விடுவது மட்டும் போதுமானதல்ல, மாறாக தவறு இழைத்தவர்கள் மீது சில நன்மையும் செய்யப்பட வேண்டும். இது மிகப்பெரிய விஷயமாகும். ஆனால் நம்பிக்கையாளர்களிடத்தில் விஷயங்கள் இருக்க வேண்டும் என அல்லாஹ் விரும்புகின்றான். அறிவிப்புகளில் ஹசரத் ஹசன் அவர்களை பற்றி ஒரு சம்பவம் வருகின்றது. அன்னாருடைய அடிமை ஒருவர் ஒரு தவறு இழைத்த போது அன்னாருக்கு மிகவும் கோபம் வந்தது, தண்டனை கொடுக்க விரும்பினார்கள். அப்போது அந்த அடிமை வல் காலிமீன் அல் கைல் என்று அந்த வசனத்தின் பகுதியை ஓதினார். அதாவது அவர்கள் கோபத்தை அடக்கி விடுவர். அந்நேரத்தில் தண்டனை கொடுப்பதற்கு கையை ஓங்கியிருந்த ஹசரத் ஹசன் அவர்கள் கையை கீழே போட்டு விட்டார்கள், அடிமையை தண்டிக்கவில்லை. அதனால் அந்த அடிமைக்கு இன்னும் தைரியம் ஏற்பட்டது. அவன் வலாஃபீன் என்ன கூறினார், அதாவது அவர்கள் மக்களை மன்னிப்பவர்களாக இருப்பர். அப்போது ஹசரத் ஹசன் அவர்கள் அல்லாஹ்வின் கட்டளை கிணங்க செல்லுங்கள், நான் உங்களை மன்னித்து விட்டேன் என கூறினார்கள். அப்போது அந்த அடிமைக்கும் இன்னும் தைரியம் வந்தது. அவர் கூறினார், வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், அதாவது அல்லாஹ் நன்மை செய்பவர்களை நேசிக்கின்றான். அப்போது அன்னார் அந்த அடிமையிடம், இன்று நான் உங்களை விடுதலை செய்துவிட்டேன், நீங்கள் எங்கு செல்ல விரும்புகின்றீர்களோ சென்று விடலாம் என கூறினார்கள். அல்லாஹுவின் நேசத்திற்கு ஆசைப்படுபவர்கள் மற்றும் அல்லாஹுவிற்கு அஞ்சக்கூடியவர்களின் நடைமுறை இப்படித்தான் இருக்கும்.
அவர்கள் தவறிழைத்தவரின் தவறை மட்டும் மன்னிப்பதில்லை, மாறாக அவர்களுக்கு மேலும் சில நன்மைகளையும் செய்து விடுவர். ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த வசனத்தின் அடிப்படையில் ஒரு இடத்தில் கூறுகின்றார்கள், நினைவிற்கொள்ளுங்கள், எந்த நபர் கடினம் காட்டுகின்றாரோ, மேலும் கோபம் மற்றும் ஆவேசம் அடைகின்றாரோ, அவரின் நாவிலிருந்து இறை ஞானம் மற்றும் நுட்பமான ஞானங்களின் கூற்றுகள் வெளிவரவே முடியாது. எவர் தனது முன் உள்ளவரிடம் மிக விரைவாக ஆவேசமடைந்து கட்டுப்பாட்டை இழந்து விடுகிறாரோ, அவரது உள்ளம் நுட்பமான ஞானங்களிலிருந்து விளக்கப்படுகின்றது. அசுத்தமான எண்ணம் கொண்டவர், கட்டுப்பாடற்ற நாவு படைத்தவர், இன்பமயமான நீரூற்றிலிருந்து இழப்பிற்குரியவராக ஆக்கப்படுகின்றார். அதாவது, எவர் ஏசி பேசுவாரோ, கட்டுப்பாடின்றி பேசக்கூடியவராக இருப்பாரோ, அவர் ஆழமான நுட்பமான மற்றும் அல்லாஹ்வின் விருப்பத்திற்குரிய விஷயங்களிலிருந்து இழப்பிற்குரியவராகி விடுகின்றார். கூறினார்கள், கோபமும் நுட்பமான ஞானமும் ஒரு சேரவே முடியாது. எவர் கடும் சினம் கொள்பவராக இருப்பாரோ, அவர் குறைமதி கொண்டவராகவும் அவரின் புரியும் திறன் மழுங்கியதாகவும் இருக்கும். அவருக்கு ஒருபோதும் எந்த மைதானத்திலும் வெற்றியும் உதவியும் வழங்கப்படுவதில்லை. கோபம் பாதி பைத்தியமாகும். அது அதிகமாக பொங்கி எடும்போது அந்த நபர் முழுமையான பைத்தியக்காரராக கூட ஆகிவிடலாம். அடுத்த அன்னார் கூறுகின்றார்கள், நிறைவேற்றிக்கொள்ளுங்கள், அறிவிற்கும் ஆவேசத்திற்கும் இடையில் மிக அபாயகரமான பகைமை உள்ளது. அறிவுடையவரிடம் பொருத்தமற்ற ஆவேசம் உருவாகுவதில்லை. ஆவேசமும் கோபமும் வந்துவிடும்போது அறிவு நிலைநிற்க முடியாது. ஆனால் எவர் பொறுமை செய்து வீரத்தின் முன்மாதிரியை வெளிப்படுத்துகின்றாரோ, அவருக்கு ஒரு ஒளி வழங்கப்படுகின்றது. அதன் மூலம் அவரது அறிவு மற்றும் சிந்திக்கும் திறனில் ஒரு புதிய பொலிவு ஏற்பட்டு விடுகின்றது. அடுத்து ஒளியிலிருந்து ஒளியே பிறந்து கொண்டே செல்லும். கோபம் மற்றும் ஆவேசத்தின் நிலையில் உள்ளம் மற்றும் மூளை எல்லாம் இருளிலேயே மூழ்கிவிடும். எனவே இருளிலிருந்து இருளே பிறக்கும். எனவே இஸ்லாத்தின் போதனை மிகவும் நுட்பமான ஞானத்தை கொண்டதாகும். அதாவது, தீர்ப்பளிக்கும் போது, ஒருவருக்கு எதிராக மனிதன் இருக்கும் போது குறிப்பாக சிந்தித்து புரிந்து தீர்ப்பளிக்க வேண்டுமே தவிர கோபத்தின் நிலையில் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. சில இடங்களில் கடினம் காட்ட நேரிடுகின்றது. ஆனால் கோபத்திற்குள்ளாகி சினம் கொண்டு கடினம் காட்டுவது ஆகமானதல்ல. இஸ்லாத்தில் தண்டனை கொடுப்பதற்கு சில சிந்தனை உள்ளது. ஆனாலும் அதற்கென்று சில சட்டத்திட்டங்கள் உள்ளன. கோபத்திற்குள்ளாகி தண்டனை வழங்கும் போது அது மனிதனை நுட்பமான ஞானத்திலிருந்து தூர விலக்கி விடுகின்றது, நீதியிலிருந்தும் அவனை அகற்றி விடுகின்றது. எனவேதான் அன்னார் கூறினார்கள், கோபத்திற்குள்ளாகி தண்டனை வழங்கினால் அது உள்ளத்தின் கடினமாக மாறிவிடும். எப்போது உள்ளம் கடினமாகிவிடுமோ அப்போது இறை ஞானம், நுட்பமான அறிவு போன்ற விஷயங்கள் அத்தகையவரின் நாவிலிருந்து வெளிப்படாது, அவரது அறிவு மழுங்கிவிடும். எனவேதான் அல்லாஹ் கட்டளையிட்டுள்ளான், முதலில் கோபத்தை தணியுங்கள், பின்னர் தண்டனை கொடுக்க வேண்டுமா வேண்டாமா என்பதை தீர்மானியுங்கள். தண்டனை வழங்குவதற்கு அதிகாரம் இருக்க வேண்டும். சுயமாக தண்டனை கொடுக்க எனக்கு அதிகாரம் உள்ளது என கூறி தனது கைகளாலேயே யாரும் எவரையும் தண்டிக்க முற்படக்கூடாது. கோபத்தை தணிப்பதற்கு பொறுமையின் சில அம்சங்களை கையாள்வதும் அவசியமாகும். எனவே பொறுமையின் தரத்தை அதிகரிப்பதற்கு அதிக அவசியம் உள்ளது. ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், பொறுமை செய்யக்கூடியவர்களின் அறிவு மற்றும் சிந்தனை ஆற்றல்களுக்கு ஒரு ஒளி கிடைக்கின்றது. அவர்களின் சிந்தனைகள் பக்குவப்பட்டதாக இருக்கும், அவர்களுக்கு ஒளி கிடைக்கின்றது. ஒரு நம்பிக்கையாளர் அறிவுடன் முடிவெடுப்பவராக இருந்தால் அவர்களுக்கு அல்லாஹ்வின் புறமிருந்து வழிகாட்டுதலும் கிடைக்கும். அது அவர் விரும்பாத விஷயங்களாக இருந்தாலும் சரியே, அவர்களின் முடிவெடுத்தலில் அவசரத்தன்மை காணப்படுவதில்லை, மாறாக பொறுமையுடன் சிந்தித்து முடிவெடுக்கின்றார். மேலும்
நேர்மறை மற்றும் எதிர்மறை விஷயங்களை ஆராய்ந்து ஆழம் வரை சென்று ஆய்வு செய்த பிறகே ஒரு நம்பிக்கையாளர் பொறுமையுடன் முடிவெடுப்பார். இதையும் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நான் முன்னரே கூறியது போன்று தண்டனை அளிப்பதற்கு எல்லோருக்கும் அதிகாரம் வழங்கப்படவில்லை. எனது அறிவு தண்டனை கொடுக்கும்படி கூறுகின்றது. எனவே நான் தண்டனை கொடுக்கின்றேன் என எவரும் கூறக்கூடாது. தண்டனை வழங்குகின்ற பணி சம்பந்தப்பட்ட துறையின் பணியாகும். தனக்கு தவறளித்தவரை மனிதன் தானே மன்னித்துவிட முடியும். ஆனால் தண்டனை கொடுப்பதற்கு எல்லா நிலையிலும் சட்டத்தின் உதவி பெறப்பட வேண்டும். இந்த விஷயத்தை எப்போதும் மனிதன் கருத்தில் கொண்டால் பின்னர் சின்னஞ்சிறு விஷயங்களுக்காக நடைபெறும் சண்டை சச்சரவுகள் ஒருபோதும் நடக்காது. மேலும் ஒருவர் மற்றவர் மீது வழக்கு தொடுத்து அதனால் ஏற்படும் நேரம் மற்றும் செல்வத்தின் விரயம் ஏற்படாது. ஒரு நீதிமன்றம் தவறிழைத்த ஒருவரை மன்னித்து விட்டால் கூட இரண்டாவது நபரின் கோபம் இன்னும் அதிகரித்து விடுகின்றது. அவருக்கு ஏன் தண்டனை வழங்கப்படவில்லை அல்லது அவருக்கு குறைவான தண்டனை ஏன் விதிக்கப்பட்டது என கூறி அடுத்த நீதிமன்றத்திற்கு அவர் சென்று விடுகின்றார். அந்த சண்டைகளுக்கு காரணமான விஷயங்களும் கூட மிக அபாயகரமான விஷயங்களாக இருப்பது கிடையாது. மறக மிகவும் சிறிய சிறிய விஷயங்களாகத்தான் இருக்கும். கசாவிலும் இது போன்ற விஷயங்கள் வருகின்றன. சில அகமதிகள் இப்படியும் கூறுகின்றனர், நாங்கள் கசாவிலிருந்து எங்கள் வழக்கை விடுவித்துவிட்டு நீதிமன்றத்திற்கு செல்ல உள்ளோம் என கூறுகின்றனர். அந்த சண்டைகள் மிகவும் சின்னஞ்சிறு விஷயங்களாகவே இருக்கின்றன. இவ்வாறான நபர்கள் தங்களுக்கு தாங்களே நஷ்டம் விளைத்துக் கொள்கின்றனர். அல்லாஹ் நம்மிடம் கோபத்தை அடக்கிய பிறகு மன்னிக்கும்படி கூறியிருக்கின்றான். அது ஒன்றும் ஹிக்மத்தின்றி கூறப்பட்ட விஷயம் அல்ல. மன்னித்து கொண்டே செல்லுங்கள் என்றும் கூறவில்லை. மாறாக மன்னித்தல் மற்றும் ஹிக்மத்தின் நுட்பங்களை எடுத்து கூறி தீர்ப்பளிக்க முடிவு செய்யுங்கள் என அல்லாஹ் கூறுகின்றான். அல்லாஹ் கூறுகின்றான், ஒரு தீங்கிற்குரிய கூலி அதே அளவு தீங்கே ஆகும். ஆனால் எவர் மன்னித்து சீர்திருந்துகின்றாரோ அவருக்குரிய நற்பலன் அல்லாஹ்விடம் உள்ளது. நிச்சயமாக அல்லாஹ் அநீதியாளர்களை நேசிப்பதில்லை. ஆக குற்றவாளிக்கு அவரது குற்றத்தினை உணர செய்வது, அவரை சீர்படுத்துவது ஆகியவையே அசல் விஷயமாகும். பழி வாங்குதல் கூடாது, வழக்குகளில் சிக்க வைக்கக்கூடாது. தனது செல்வத்தையும் நேரத்தையும் வீணடித்து பிறரின் செல்வத்தையும் நேரத்தையும் வீணடிக்கக்கூடாது. அதேபோன்று ஜமாத் அமைப்பிடம் விஷயம் இருந்தால் ஜமாத் அமைப்பு தொடர்பாக தப்பெண்ணம் கொள்வதும் கூடாது. மன்னிப்பதனால் சீர்திருத்தம் ஏற்படும் என்றால் மன்னிப்பதே சிறந்தது. தண்டிப்பதனால் சீர்திருத்தம் ஏற்படும் என்றால் ஹிக்மத்தின் எதிர்பார்ப்பு தண்டனை வழங்குவதில்தான் உள்ளதென்றால் அதன் பிறகு சந்தேகமின்றி சம்பந்தப்பட்ட துறை வரை அந்த விஷயத்தை கொண்டு செல்லலாம். ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த ஞானம் நிறைந்த போதனை தொடர்பாக தமது நூல்களில் பல இடங்களில் கூறியுள்ளார்கள். தரியாக்குல் குலூப் என்ற புத்தகத்தில் ஒரு இடத்தில் அன்னார் இவ்வாறு கூறுகின்றார்கள், ஒவ்வொரு தீமைக்கு பகரமாக அதே அளவிலான தீமை மட்டுமே ஆகுமானதாகும். அதுவே நீதியின் சட்டமாகும். ஆனால் ஒரு நபர் தமக்கு துன்பம் விளைவித்தவரை மன்னித்துவிட்டால் நன்மையே. ஆனால் துன்பம் விளைவித்தவரின் சீர்திருத்தத்தை நோக்கமாக கொண்டு மன்னித்தல் அமைய வேண்டும். குற்றவாளி தனது குற்றத்தில் தைரியமிக்கவராக இருக்கக்கூடாது. அந்நிலையில் கருணை காட்டுபவர் தமது இறைவனத்தில் அதிக நற்கூலியை பெறுவார். அடுத்து பராஹின் அஹமதியாவில் அன்னார் கூறுகின்றார்கள், தீமையின் பாதாளத்தில் நீதியின் சட்டம் என்னவென்றால் தீமை செய்த ஒருவர் அவர் செய்த தீமையின் அதே அளவிலேயே தண்டனைக்குட்படுத்தப்படுவார். ஆனால் எவர் சீர்திருத்தத்தை மையமாக கொண்டு மன்னித்துவிட்டால் அதுவும் அந்த மன்னித்தலுக்கு பிறகு எந்த சீர்கேடும் ஏற்படவில்லை என்றால் அத்தகையவரின் நற்கூலி அவரின் இறைவனிடம் உள்ளது. அதாவது சீர்திருத்தத்திற்காக மன்னித்தால் மிகவும் நற்கூலியாகும், அது அவருக்கு நற்கூலியை பெற்றுத்தரும்.
ஆனால் அதுபோன்ற மன்னித்தலினால் சீர்கேடு ஏற்படக்கூடாது. சீர்கேடு எதுவும் ஏற்படவில்லை என்றால் அல்லாஹ் கூறுகின்றான், மன்னித்தவருக்குரிய கூலி அல்லாஹ்விடம் உள்ளது, அவன் எவ்வளவு விரும்புகின்றானோ அவ்வளவு அவருக்கு நற்கூலி வழங்குவான். எனவே தவறிழைத்தவரிடம் அவர் மீண்டும் தவறிழைக்க மாட்டார் என்ற நிலை உருவாகும் போதுதான் மன்னித்தல் ஆகுமானதாகும். சில குற்றவாளிகள் இருக்கின்றனர், அவர்கள் ஒவ்வொரு முறையும் குற்றம் செய்து கொண்டே செல்வர், பின்னர் மன்னிப்பும் கேட்பர். அதுபோன்ற மக்களுக்கு தண்டனை அவசியமானதாகும். அந்த தண்டனையும் எப்படி இருக்க வேண்டுமென்றால் அதில் சீர்திருத்தத்தின் அம்சம் வெளிப்பட வேண்டும். அடுத்த ஒரு இடத்தில் மசீமுத் அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள், தீமைக்கான அளவு செய்யப்பட்ட தீமையின் அளவிற்கு ஏற்பவே இருக்கும். ஆனால் எவர் குற்றத்தை மன்னித்து விடுவாரோ அந்த மன்னித்தலின் மூலமாக சீர்கேடு எதுவும் ஏற்படாமல் சீர்திருத்தம் ஏற்பட்டால் அத்தகைய நபரிடம் இறைவன் திருப்தி கொள்கின்றான், இறைவன் அவருக்குரிய நற்கூலியை வழங்குவான். எனவே திருக்குறானை பொறுத்தவரை எல்லா இடங்களிலும் பழி வாங்குவது பாராட்டிற்குரியதல்ல, எல்லா இடங்களில் மன்னித்தலும் பாராட்டிற்குரியதல்ல. மாறாக இடம் பொருள் ஏவலை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். சந்தர்ப்பம் எப்படிப்பட்டது, எதில் நன்மை உள்ளது என்று பார்க்க வேண்டும். தண்டிப்பது பயனுள்ளதா, மன்னித்தல் சிறந்ததா என பார்க்க வேண்டும். தண்டிப்பதும் மன்னித்தலும் இடம் பொருள் ஏவலை அடையாளம் கண்டு காரண காரியத்துடன் செய்யப்படுதல் வேண்டும். கட்டுப்பாடற்ற நிலையில் ஆகமற்றதாகும். இதுவே திருக்குறானின் போதனையும் ஆகும். எந்த சட்டத்திட்டமும் இன்றி எந்த விதிமுறையுமின்றி தண்டிப்பது ஆகமானதல்ல. எந்த சட்டத்திட்டமும் ஒழுங்குமுறையுமின்றி காரணமில்லாமல் தண்டிப்பதும் அல்லது காரணமில்லாமல் மன்னிப்பதும் சரியானதல்ல. அதற்கென சில எல்லைகள் உள்ளன, அதற்குள் நின்று செயல்பட வேண்டும். எதில் பயனுள்ளது என பார்க்க வேண்டும். ஆக இதுவே இஸ்லாமிய தண்டனை மற்றும் மன்னித்தலின் நுட்பமாகும். சீர்திருத்தம் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும். இன்றைய நாட்களில் உலக சட்டங்களில் பார்க்கின்றோம், ஒவ்வொரு குற்றத்திற்கும் தண்டனையே தரப்படுகின்றது. பின்னர் சிறைச்சாலைகளில் சீர்திருத்தம் ஏற்படுவதற்காக குற்றவாளிகள் அடைக்கப்படுகின்றனர். ஆனால் முன்னேற்றமடைந்த நாடுகளை சார்ந்த இங்குள்ள பத்திரிகையாளர்கள் கூட இப்போது எழுத தொடங்கிவிட்டார்கள், குற்றவாளிகள் சிறைகளில் தண்டனை அனுபவித்து வெளிவரும்போது குற்றங்கள் செய்வதில் மேலும் தைரியம் மிக்கவர்களாக ஆகிவிடுகின்றனர். ஏனென்றால் தண்டனை கொடுப்பவர்களும் குற்றவாளிகளும் வெறும் சட்டத்தை மட்டுமே பெறுகின்றனர். அல்லாஹ் மீதான அச்சம் அவரிடம் இருப்பதில்லை. எவ்வாறு இருப்பினும் நம்பிக்கையாளர்களுக்கான பொதுவான வழிகாட்டுதல் என்னவென்றால், அவர்களுக்கு குற்றங்களை மன்னிப்பதற்கான பழக்கம் இருக்க வேண்டும். குற்றங்களின் தன்மை, குற்றவாளிகளின் நிலைமை மற்றும் முந்தைய நடைமுறைகளுக்கேற்ப முடிவெடுக்கப்பட வேண்டும். கண்களை மூடிக்கொண்டு எல்லோரையும் மன்னித்துவிட்டு செல்வதையும் அல்லாஹ் விரும்பவில்லை. அதேபோன்று ஆவேசமடைந்து எல்லோரையும் தண்டிப்பதையும் அல்லாஹ் விரும்பவில்லை. மன்னித்து கொண்டே செல்வதினாலும் சமூகத்தில் சீர்கேடு தோன்றும். அதே நேரத்தில் தண்டனை கொடுத்து கொண்டே செல்வதனாலும் பகைமையும் காழ்ப்புணர்ச்சியும் அதிகரித்து கொண்டே செல்லும். மேலும் அதன் மூலம் சமூகத்தில் வெறுப்பின் சுவர்கள் எழுப்பப்படும். மேலும் அமைதியின்மை பரவிக்கொண்டே செல்லும். நாம் நமது சுற்றுப்புறத்தை ஆய்வு செய்து பார்வையிட்டால் எவர்கள் மீது குற்றம் இழைக்கப்பட்டதோ அவர்கள் குற்றவாளிகளுக்கு எப்படியும் தண்டனை கொடுத்தே தீர வேண்டும் என கூறுகின்றனர். அப்போதுதான் பிறருக்கு அந்த தண்டனையானது படிப்பினையாக இருக்கும். எவருக்கும் எவ்வகையிலும் தவறு செய்வதற்கு துணிவு வராது என்றும் அவர்கள் கூறுகின்றனர். ஆனால் குற்றம் செய்த குற்றவாளியோ மன்னிக்க வேண்டும் என கூறுகின்றார். இன்றைய நாட்களில் மனித உரிமை அமைப்புகளிலும் நிறைய அமைப்புகள் தோன்றியுள்ளன. எங்கு அவர்கள் பல நல்ல பணிகளை செய்கின்றார்களோ அங்கு மன்னிப்பை பெற்றுத் தருவதிலும் மிக அதிகமாக வரம்பு மீறி செயல்படுகின்றனர். எல்லா வகையான குற்றவாளிகளையும் விடுவிக்க செய்வதற்கு அவர்கள் எல்லா முயற்சிகளையும் செய்கின்றனர். அதேபோன்று எவர்கள் மார்க்கம் மற்றும் அல்லாஹ்வின் கட்டளைகளை புறக்கணிக்கின்றார்களோ அவர்களும் கூட கூறுகின்றனர்,
மன்னியுங்கள். மன்னிக்க வேண்டும் என்பது இறைவனின் கட்டளையாகும். எனவே நீங்கள் இவர்களை மன்னியுங்கள் என்று கூறுகின்றனர். ஏனென்றால் இறைவனே அடியார்களை மன்னிக்கின்றான். எனவே நீங்களும் அடியார்களின் உரிமைகளை வழங்கியவாறு அவர்களை மன்னித்து விடுங்கள் என்று கூறுகின்றனர். தனிப்பட்ட முறையிலும் ஜமாத் அளவிலும் குற்றவாளிகள் அனைவரையும் மன்னித்துவிட வேண்டும். ஜமாத்திற்கு அதனால் நன்மை ஏற்படுகின்றதா தீமை ஏற்படுகின்றதா என்பதையெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை. அடியார்களின் உரிமை வழங்கப்பட வேண்டும், எனவே மன்னிக்க வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் கூறுகின்றனர். இவ்வாறு தேவைக்கு அதிகமாக பேசக்கூடியவர்கள் இரண்டு தரப்பிலும் உள்ளனர். ஒன்று, அவர்கள் குற்றத்தை தொழிலாக கொண்டுள்ளனர், அல்லது நீதியிலிருந்து விலகி தமக்கு சாதகமாக தீர்ப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என விரும்புகின்றனர். அவர்கள் குற்றம் இழைப்பதோடு மட்டுமல்லாமல் அதிலிருந்து தப்பிப்பதற்கு ஆகுமற்ற வழிகளில் அல்லாஹ்வின் கட்டளைகளை நினைவு கூறுகின்றனர். இவ்வகை மக்கள் சுயநலவாதிகளாக இருக்கின்றனர். இதுபோன்ற மக்களுடன் எவராவது ஒருவர் ஒரு தவறு செய்துவிட்டால் ஒருபோதும் தவறிழைப்பவர்களை இவர்கள் மன்னிப்பதே கிடையாது. மாறாக குற்றவாளிகளை முண்டி அடித்து தண்டனை அவர்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்றே முயற்சி செய்கின்றனர். இவ்வாறு அவர்களின் அளவுகோல் அங்கு மாறிவிடுகின்றது. அப்போது அவர்கள் உங்களுக்காக நீங்கள் விரும்புகின்றவற்றை உங்கள் சகோதரருக்காகவும் விரும்புங்கள் என்ற கட்டளையை மறந்து விடுகின்றனர். அதேபோன்று எவர்கள் குற்றவாளிகளை மன்னிப்பதை விரும்புவதில்லையோ, எப்படியும் தண்டனை பெற்றுத் தர வேண்டும் என விரும்புகின்றார்களோ, அவர்களுடைய ஏதாவது விஷயம் வந்தால் மன்னித்துவிட வேண்டும், மன்னிப்பதே சிறந்தது என்றெல்லாம் கூறுகின்றனர். இஸ்லாம் இதுபோன்ற சுயநலவாதிகளின் கூற்றுகளை ரத்து செய்கின்றது. மேலும் உயர்தரமான நீதியை அடிப்படையாக கொண்ட தீர்ப்பை இஸ்லாம் வழங்குகின்றது. மன்னிப்பதனால் சீர்திருத்தம் ஏற்படும் என்றால் மன்னித்து விட வேண்டும். தண்டனையை தவிர்த்து வேறு வழியில்லை என்பது தெளிவாக தெரிந்தால் அந்நிலையில்தான் தண்டனை வழங்கப்பட வேண்டும். எவ்வாறு இருப்பினும் இது இஸ்லாத்தின் ஒரு அடிப்படை விதிமுறையாகும். இப்போது நாம் ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு மன்னித்து வந்தார்கள் என்றும், மேலும் அன்னார் தனது தோழர்களுக்கு இது தொடர்பாக என்ன அறிவுரை செய்துள்ளார்கள் என்றும் இப்போது பார்ப்போம். ஹஜ்ரத் இமாம் ஹசனுடைய உதாரணத்தை நான் ஏற்கனவே கூறியிருந்தேன். அன்னார் தனது வேலைக்காரனின் ஒரு தவறை மன்னித்து விட்டார்கள். ஆனால் அது ஒரு சிறிய தவறாக இருந்தது. மன்னித்தலின் உச்சக்கட்டம் நமக்கு ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையில்தான் தென்படுகின்றது. எவர்களின் தண்டனை பற்றி முடிவு ஏற்கனவே எடுக்கப்பட்டிருந்ததோ அவர்களையும் கூட ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னித்து விட்டார்கள். பிறருக்கு தொல்லை கொடுத்த குற்றவாளிகளை மட்டும் அவர்கள் மன்னிக்கவில்லை, மாறாக தமக்கு துன்பம் கொடுத்த மற்றும் தமது பிள்ளைகளை கொன்ற கொலையாளியை கூட மன்னித்து விட்டார்கள். ஏனென்றால் குற்றம் புரிந்தவரிடம் சீர்திருத்தம் ஏற்பட்டிருந்தது. அறிவிப்புகளில் ஒரு சம்பவம் வருகின்றது. ஹப்பார் பின் அஸ்வத் என்ற ஒரு நபர், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகள் ஹஜ்ரத் ஜைனப் அவர்கள் மக்காவிலிருந்து மதினா ஹிஜ்ரத் செய்யும் போது அம்பினால் கொலைவெறி தாக்குதல் நடத்தினான். அப்போது ஹஜ்ரத் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கர்ப்பிணி பெண்ணாக இருந்தார்கள். அந்த தாக்குதலினால் அன்னாரின் கருவும் கலைந்தது, அன்னாரும் காயமுற்றார்கள். அந்த காயத்தின் காரணமாகவே அன்னாரின் மரணமும் நிகழ்ந்தது. இந்த குற்றத்தின் காரணமாக ஹப்பார் கொலை செய்யப்பட வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டிருந்தது. மக்கா வெற்றியின் போது இந்த நபர் எங்கோ தப்பி ஓடிவிட்டான். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதினாவிற்கு திரும்பி வந்தபோது ஹப்பார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்து நின்றான். மேலும் கருணை காட்டுமாறு தான் யாசிப்பதாக கூறினான். முதலில் நான் உங்களுக்கு அஞ்சி ஓடிவிட்டேன், ஆனால் உங்களின் மன்னிப்பும் கருணையும் என்னை திரும்ப அழைத்து வந்துள்ளது என்று அவன் கூறினான். இறைவனின் நபியே, நாங்கள் அறிவினர்களாக
இணை வைப்பவர்களாக இருந்தோம். இறைவன் உங்கள் மூலமாக எங்களுக்கு நேர்வழி காட்டினான். அழிவிலிருந்து எங்களை பாதுகாத்தான். நான் எனது வரம்பு மீறுதல்களை ஒப்புக்கொள்கின்றேன். எனது அறிவீனத்தை புறந்தள்ளி என்னை நீங்கள் மன்னியுங்கள் என அவர் வேண்டினார். ஆக ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது மகளை கொன்ற அந்த கொலை குற்றவாளியை கூட மன்னித்து விட்டார்கள். மேலும் கூறினார்கள், ஹப்பாரே செல்லும், நான் உம்மை மன்னித்து விட்டேன். இறைவன் உமக்கு இஸ்லாத்தை ஒப்புக்கொள்ளும் பாக்கியத்தை நல்கியிருப்பது அவன் உம்மீது செய்த கருணையாகும் என்று கூறினார்கள். எனவே ஹசரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சீர்திருத்தம் ஏற்பட்டதை கண்ட பிறகு அன்னார் தனது மகளை கொன்ற கொலையாளியை கூட மன்னித்து விட்டார்கள். ஹசரத் ஆயிஷா ரலியல்லாஹ் அன்ஹா அவர்கள் கூறுகின்றார்கள், ஹசரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்மீது செய்யப்பட்ட எந்த ஒரு வரம்பு மீறுதலுக்காகவும் ஒருபோதும் யாரையும் பழிவாங்கியதே இல்லை. உணவில் விஷம் கலந்து விருந்தளித்த அந்த யூத பெண்மணியும் கூட அவர்கள் மன்னித்து விட்டார்கள். அந்த விஷத்தினால் சில சகாபாக்களுக்கு அந்த விஷத்தின் பாதிப்பு கூட ஏற்பட்டிருந்தது, ஆனாலும் மன்னித்து விட்டார்கள். அடுத்து ஹிந்த் என்ற பெண்மணி இருக்கின்றார். உஹது போரில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிறிய தந்தையார் ஹஸ்ரத் ஹம்சா ரலியல்லாஹ் அன்ஹு அவர்களை கொன்று அன்னாரின் பிரேதத்தை அவர் சிதைத்தார். உடல் உறுப்புகளை வெட்டினார். காது மூக்கு போன்றவற்றை துண்டித்தார். ஈரலை கடித்து துப்பினார். மக்கா வெற்றியின் போது மற்ற பெண்களுடன் சேர்ந்து வந்து அவர் பையத் செய்துவிட்டார். அவரின் பல கேள்விகளிலிருந்து ஹஸ்ரத் நபி அல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை அடையாளம் கண்டுகொண்டார்கள். நீர் அபு சூஃபியானின் மனைவியாகிய ஹிந்தாதானே என கேட்டார்கள். அதற்கு ஆம், அல்லாஹின் தூதரவர்களே என அந்த பெண்மணி கூறினார். இப்போது நான் உள்ளத்தால் முஸ்லீம் ஆகிவிட்டேன் என்றும் கூறினார். அதற்கு இதற்கு முன் நடந்தவற்றை நீங்கள் மன்னித்து விடுங்கள் எனவும் வேண்டினார். அப்போது ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹிந்தாவையும் மன்னித்து விட்டார்கள். அதற்கு ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹிந்தையும் மன்னித்து விட்டார்கள். ஹிந்தின் மீது ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மன்னிப்பின் தாக்கம் எந்த அளவுக்கு ஏற்பட்டதென்றால் அவரிடம் அதனால் தலைகீழ் மாற்றம் உருவானது. மிகவும் தூய்மையான பெண்மணியாக அவர் மாறினார். மாறாக அதே நாள் மாலை பொழுதில் அவர் ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விருந்தளித்தார். உண்பதற்கு இரண்டு ஆடுகளை பொறித்து சமைத்து அனுப்பி கொடுத்தார். மேலும் இன்றைய நாட்களில் ஆடுகள் குறைவாக உள்ளன, எனவே மிகவும் எளிமையான அன்பளிப்பு உங்களுக்கு செய்யப்பட்டிருக்கின்றது என கூறினார். அப்போது அல்லாஹுவே, ஹிந்தின் ஆட்டு மந்தையில் அதிக பரக்கத்துகளை ஏற்படுத்துவாயாக என ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்தார்கள். அந்த துவாவின் விளைவினால் எந்த அளவிற்கு பரக்கத்து ஏற்பட்டதென்றால் வரலாற்றில் வருகின்றது. ஹிந்தினால் அந்த ஆட்டு மந்தையை சமாளிக்க முடியாமல் போனது. அப்துல்லா பின் அபி பின் சுலூலுடைய செயல்களை அனைவரும் அறிவர். அவர் நயவஞ்சகர்களின் தலைவனாக இருந்தான். அவருடைய அனைத்து அவமரியாதையான காரியங்களுக்கும் மத்தியிலும் ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை மன்னித்து விட்டார்கள். மேலும் அவருடைய ஜனாசாவையும் தொலைவைத்தார்கள். ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய ஜனாசாவை தொலைவைக்க கூடாது என பலமுறை கூறிய பின்னரும் கூட அன்னார் தொலைவைத்தார்கள். காபின் ஜஹர் ஒரு மிக பிரபலமான கவிஞராக இருந்தார். சில விஷயங்களின் காரணமாக அவருக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. மக்கா வெற்றிக்கு பிறகு இப்போது நீங்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் மன்னிப்பு வேண்டுங்கள் என அவரது சகோதரர் அவருக்கு கடிதம் எழுதினார். எனவே அவர் மதீனாவிற்கு வந்து தான் அறிந்த ஒரு நபரின் வீட்டில் தங்கினார். ஃபஜர் தொழுகையை ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் நின்று தொழுதார். தொழுகைக்கு பிறகு அல்லாஹ்வின் தூதரவர்களே, காபின் ஜஹர் மனம் திருந்தி வந்துள்ளார். அவர் மன்னிக்கும்படி வேண்டுகின்றார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் அவர் கூறினார். ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய முகத்தை பார்த்திருக்கவில்லை. எனவே நீங்கள் அனுமதி நல்கினால் அவரை உங்கள் முன் நிறுத்தலாமா என அவர் கேட்டார். ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சரி,
அவ்வாறே ஆகட்டும், நம்முன்னால் அவர் வரட்டும் என கூறினார்கள். அப்போது அந்த நபர் கூறினார், அல்லாஹ்வின் தூதரர்களே, நானே காபின் ஜஹராவேன். அப்போது உடனே ஒரு அன்சாரி சஹாபி, அவர் கொலை செய்யப்பட வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டிருந்ததால் அவரை கொலை செய்வதற்காக எழுந்து நின்றார். அதற்கு ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இவர் நம்மிடம் மன்னிப்பை வேண்டி வந்துள்ளார், அவரை விட்டுவிடுங்கள் என கூறினார்கள். அதன் பிறகு அவர் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகத்தில் ஒரு அரபி கவிதையை படித்தார். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியவாறு தனது ஒரு போர்வையை அவருக்கு போர்த்தினார்கள். இதுதான் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மன்னிக்கும் தரமாகும். அன்னார் மன்னிக்க மட்டும் செய்யவில்லை, மாறாக அன்பளிப்பு வழங்கி துவா செய்து அனுப்பி வைத்தார்கள். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மன்னித்தலுக்கான எண்ணற்ற உதாரணங்கள் உள்ளன. மனிதன் ஆச்சரியம் அடைந்து நிற்கும் அளவிற்கு அன்னாரின் மன்னிக்கும் தரம் உச்சத்தை அடைந்திருந்தது. ஹஸரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், இறை நெருக்கத்தை பெற்ற மக்கள் பெரும்பெரும் ஏச்சு பேச்சுக்களுக்கு ஆளாகினர், மிகவும் மோசமாக துன்புறுத்தப்பட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு ஆரில் அனில் ஜாஹிலின், அறிவினர்களிடமிருந்து விலகிக் கொள்வீராக என்றே கூறப்பட்டது. நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், நமது நபி ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே எடுத்துக்கொள்ளுங்கள், அன்னாருக்கு மிக மோசமாக துன்பங்கள் தரப்பட்டன, ஏசி பேசப்பட்டு ஏளனத்திற்கு உள்ளாக்கப்பட்டார்கள். ஆனால் நற்பண்புகளே வடிவான அந்த தூய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பகரமாக என்ன செய்தார்கள்? அவர்களுக்காக துவா செய்தார்கள். அறிவியினரிடமிருந்து நீர் விலகிக் கொண்டால் நாம் உமது கண்ணியத்தையும் உயிரையும் பாதுகாப்போம் என அல்லாஹ் அன்னாருக்கு வாக்களித்திருந்தான். தீயவர்கள் அந்நிலையில் அன்னாரை ஒருபோதும் தாக்க முடியாது என்றும் அல்லாஹ் கூறியிருந்தான். எனவே அல்லாஹ் கூறியதே நடந்தது. ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் எதிரிகள் அன்னாரின் கண்ணியத்தின் மீது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த முடியவில்லை. எதிரிகளே இழிவடைந்து அன்னாரின் பாதங்களில் வந்து வீழ்ந்தனர் அல்லது அழிந்து போயினர். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது சஹாபாக்களுக்கு மன்னித்தலின் எந்த உயர்தரமான நிலையை அடைய வேண்டும் என அறிவுரை கூறினார்களோ அது தொடர்பாக நமக்கு ஏராளமான அறிவிப்புகள் கிடைக்கின்றன, அதனை நான் எடுத்துரைக்கின்றேன். ஒருமுறை ஒரு நபர் ஹஸ்ரத் நபி அல்லாஹும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்து நின்றார். அல்லாஹின் தூதர் அவர்களே, என்னிடம் ஒரு அடிமை உள்ளார், அவர் மிக அதிகமாக தவறு செய்கின்றார், அவருக்கு உடல் அளவிலான தண்டனை கொடுப்பதற்கு எனக்கு அனுமதி உள்ளதா என கேட்டார். அதற்கு ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடம் கூறினார்கள், நீங்கள் அவரை தினமும் 70 முறை மன்னியுங்கள், அதாவது மிக அதிகமாக மன்னியுங்கள் என கூறினார்கள். எனவே தனக்கு கீழ் பணிபுரிவர்களிடம் நடந்து கொள்வது தொடர்பாக ஹஸ்ரத் நபி அல்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிர்ணயித்த தரம் இதுவே ஆகும். இங்கு இதனையும் நான் தெளிவுபடுத்திக் கொள்கின்றேன். அதாவது இன்றைய காலத்தில் அடிமைத்துவம் இல்லை. ஒரு நம்பிக்கை கொண்ட பணியாளரும் தம் மீது சுமத்தப்பட்ட கடமைகளை சரிவர நிறைவேற்ற வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் அவர் மீது இருக்கின்றது. மன்னிக்கும் கட்டளை உள்ளது, எனவே அனைத்து பணிகளையும் தவறாகவே செய்து கொண்டே செல்லலாம் என்பது இல்லை. உதாரணமாக மற்ற இடங்களில் இந்த கட்டளையும் உள்ளது, அதாவது எவரிடம் என்ன பணி ஒப்படைக்கப்பட்டுள்ளதோ அதனை அவர் முழுமையாக நிறைவேற்ற வேண்டும். எனவே இரு தரப்பிற்கும் கட்டளை உள்ளது. எங்கு முதலாளி தனது பணியாளரின் சின்ன சின்ன தவறுகளில் கோபப்படக்கூடாது, அவரை மன்னிக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளதோ அங்கு பணியாளர்களும் தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட பணிகளுக்குரிய முழுமையான உரிமைகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற கட்டளையும் அவருக்கு தரப்பட்டுள்ளது. மன்னித்தல் தொடர்பாக ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு அறிவுரை செய்தவாறு கூறுகின்றார்கள், ஒரு ஜமாத்தை ஆயத்தப்படுத்தியிருப்பதன் நோக்கம் என்னவென்றால், உங்களிடம் நாவு, காது, கண் மற்றும் ஒவ்வொரு உறுப்புகளும் தக்வா எனும் இறையச்சத்தின் ஒரு ஜமாத்தை ஆயத்தப்படுத்தியிருப்பதன் நோக்கம் என்னவென்றால், உங்களின் நாவு, காது, கண் மற்றும் ஒவ்வொரு உறுப்பினுள்ளும் தக்வா ஊடுருவி சென்றுவிட வேண்டும். இறையச்சத்தின் ஒளி அதன் உட்புறமும் வெளிப்புறமும் இருக்க வேண்டும். அழகிய நற்பண்புகளின் உயர்தரமான முன்மாதிரி வெளிப்பட வேண்டும். தேவையற்ற கோபமும் ஆவேசமும் இருத்தல் கூடாது. கூறினார்கள், நமது ஜமாத்தின் பெரும்பாலாரிடத்தில் கோபத்தின் குறைபாடு உள்ளது. சிறிய சிறிய விஷயங்களில் கூட பகைமையும் காழ்ப்புணர்ச்சியும் உருவாகிவிடுகின்றது. தங்களுக்குள் சண்டையிட்டு மோதிக்கொள்கின்றனர்.
அதுபோன்ற மக்களுக்கு நமது ஜமாத்துடன் எந்த பங்கும் இல்லை. ஒருவர் ஏசி பேசினாலும் கூட மற்றவர் அமைதியாக இருந்து எந்த பதிலும் கொடுக்காமல் இருந்து விடுவதால் என்ன கஷ்டம் அவருக்கு வந்துவிடப் போகிறது? எல்லா ஜமாத்துகளின் சீர்திருத்தமும் துவக்கத்தில் ஒழுக்கத்திலிருந்தே ஆரம்பமாகின்றது. ஆரம்பத்திலிருந்தே பொறுமையுடன் தர்பியத்தில் முன்னேற்றம் காண வேண்டும். மிகச்சிறந்த வழிமுறை என்னவென்றால், ஒருவர் தம்மை ஏசி பேசினாலும் அவருக்காக மன வேதனையுடன் துவா செய்ய வேண்டும். முதலில் பொறுமையுடன் உங்களை ஒழுங்குபடுத்துங்கள், பின்னர் பிறரையும் சீர்படுத்துங்கள். அதற்கு சிறந்த வழி என்னவென்றால், அல்லாஹ் அவரை சீர்படுத்த வேண்டுமென நீங்கள் பிறருக்காக துவாவும் செய்யுங்கள். மேலும் உள்ளத்தில் ஒருபோதும் பகைமையை வளர்த்து கொள்ளாதீர்கள். மென்மை, பொறுமை, மன்னித்தல் போன்ற நற்பண்புகளுக்கு பகரமாக மனிதனிடத்தில் காட்டுமிராண்டித்தனம் இடம்பெறுவதை அல்லாஹ் ஒருபோதும் விரும்புவதில்லை. நீங்கள் இந்த நற்பண்புகளில் முன்னேறினால் மிக விரைவில் இறைவனை அடைந்து விடுவீர்கள். எல்லா மனிதர்களின் குணமும் ஒன்று போல அல்ல என்பது உண்மைதான். பலதரப்பட்ட குணநலன்கள் மனிதனிடத்தில் இருக்கின்றன. எனவேதான் திருக்குறானில் குள்ளுமையாமல் அலா ஷாக்கிலத்தி என வந்துள்ளது. அதாவது ஒவ்வொருவரும் தத்தமது நிலையில் அமல் செய்கின்றார். ஆனால் சில மனிதர்கள் சில குணநலன்களில் சிறந்தவர்களாக இருந்தால் வேறு சில குணநலன்களில் பலகீனமானவர்களாக இருக்கின்றனர். ஒரு நற்குணத்தில் நல்லவராக இருந்தால் மற்றொரு நற்குணத்தில் அவர் தீயவராக இருக்கின்றார், அதாவது பலவீனமானவராக இருக்கின்றார். அதற்காக சீர்திருத்தம் சாத்தியமில்லை என்ற முடிவுக்கு வந்துவிடக்கூடாது. பலதரப்பட்ட இயல்புகளை அல்லாஹ் படைத்துள்ளான். சில நல்லொழுக்கங்களில் முன்னேறியுள்ளனர், ஆனால் வேறு சிலவற்றில் பின்தங்கியிருக்கின்றனர். அதற்காக சீர்திருத்தம் சாத்தியமில்லை என்று நம்மால் கூறிவிட முடியாது. மனித இயல்புகள் பலதரப்பட்டதாகும். எவரிடத்தில் பல நல்ல விஷயங்கள் உள்ளனவோ அவரிடத்தில் பல பலகீனங்களும் இருக்கின்றன. ஒருவரிடத்தில் பலகீனங்கள் மட்டுமே உள்ளது, அவரிடத்தில் நல்ல விஷயங்களே இல்லை என்று நம்மால் கூற முடியாது. நல்ல விஷயங்களும் இருக்கும், பலகீனங்களும் இருக்கும். ஆனால் அல்லாஹ்வின் கட்டளையின்படி நடந்து நாம் நம்மை சீர்திருத்திக் கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் என ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள். ஒரு உண்மையான நம்பிக்கையாளரின் உயர்தரம் என்னவோ அதனை நாம் அடைய வேண்டும் என ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நம்மிடம் எதிர்பார்க்கின்றார்கள். பலகீனங்களை அகற்றுவதற்கு எப்போதும் நாம் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். மேலும் நாம் நமது சுற்றுப்புறத்தை அமைதி நிறைந்ததாக ஆக்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதற்கு ஹஸ்ரத் நபி அல்லாஹும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிர்ணயித்த விதிமுறையை பின்பற்ற வேண்டும். அந்த விதிமுறை என்னவென்றால், உங்களுக்கு நீங்கள் விரும்புகின்றவற்றையே உங்களின் சகோதரருக்காகவும் விரும்ப வேண்டும் என்பதாகும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த உயர்தரத்தை அடைவதற்குரிய நற்பாக்கியத்தை நல்குவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தக்ஃபிருஹு வநூமினு பிஹி வநதவக்கலு அலைஹி வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் சையியாதி அஃமாலினா مَنْ يَهْدِ اللَّهُ فَلَا مُضِلَّ لَهُ وَمَنْ يُضْلِلْهُ فَلَا هَادِيَ لَهُ وَنَشْهَدُ أَنْ لَا إِلَهَ إِلَّا اللَّهُ وَنَشْهَدُ أَنَّ مُحَمَّدًا عَبْدُهُ وَرَسُولُهُ عِبَادَ اللَّهِ رَحِمَكُمُ اللَّهُ إن الله يأمر بالعدل واللسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء
والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم وَلَذِكْرُ اللَّهِ أَكْبَرُ